செய்கூலி சேதாரம் இல்லாமல் 916 தங்க நகைகள் வாங்க பிரணவ் ஜுவல்லர்ஸ் வாங்க. சென்னையில் இரவு முழுவதும் இடைவெளி விட்டு பெய்த மழை அதிகாலையில் இடியுடன் கூடிய கனமழையாக கொட்டி தீர்த்தது. விவரங்களை செய்தியாளர் அருண்மொழிவர்மனிடம் கேட்கலாம். அருண்மொழிவர்மன், சென்னையிலே எந்தெந்த பகுதியில் இரவு மழை பெஞ்சது? கனிமொழி, தொடர்ச்சியாக சென்னையின் பல பகுதிகளில் இரவு முதல் இடைவெளியிட்டு பெய்து வந்த மழையின் காரணமாக சென்னையின் பல்வேறு இடங்களில் சாலைகளில் அதிக அளவிலான மழைநீர் தேங்கியிருக்கக்கூடிய சூழலை நாம் பார்க்கிறோம். மேலும் வானிலை மையம் அளித்திருக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில் அடுத்த 24 மணி நேரமும் இது போன்ற கனமழை அல்லது மிக கனமழை பெய்வதற்கான ஒரு வாய்ப்பு சென்னையில் நிலவுவதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். தற்போது வரை பெய்த மழையின் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா நுங்கம்பாக்கம் மற்றும் மீனம்பாக்கம் பகுதிகளில் 7 சென்டிமீட்டர் மழைப்பொழிவு பதிவாகியிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்காங்க. மற்றும் வெஸ்ட் தாம்பரம் பகுதியில் 4 சென்டிமீட்டர் அளவிலான மழைப்பொழிவு பதிவாகியிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்காங்க. மேலும் சென்னையின் ஒட்டுமொத்த பகுதிகளிலையுமே வந்து பரவலாக இடைவெளி விட்டு மழை அப்படின்றது தொடர்ச்சியாக இருந்து கொண்டிருந்த சூழலில் தற்போது சென்னையின் பல்வேறு பகுதிகளில் மழைப்பொழிவு அப்படின்றது நின்றிருக்கு. ஆனாலும் பெய்த மழை குறுகிய காலகட்டத்திலேயே அதிக அளவிலான மழைநீரை எடுத்து வந்ததன் காரணமாக சென்னையின் பல்வேறு சாலைகளில் இது போன்று மழைநீர் தேங்கியிருக்கக்கூடிய ஒரு சூழலை தான் நாம் பார்க்கிறோம். அசோக் பில்லரின் பிரதானமான அந்த ஜிஎஸ்டி சாலையின் ஜங்ஷனில் தற்போது நாம் இருக்கோம். நீங்கள் பார்க்கலாம், சாலையின் 80% அளவிலான மழைநீர் தேங்கியிருக்கக்கூடிய ஒரு சூழலில் சிறிய அளவிலான பகுதிகளில் தான் வாகன ஓட்டிகள் தங்கள் வாகனங்களை இயக்கக்கூடிய ஒரு சூழல் அப்படின்றது நிலவுது. சென்னையின் பல்வேறு சாலைகளில் இதே நிலை நீடிப்பதும் மரங்கள் பல்வேறு இடங்களில் சாய்ந்து கிடக்கக்கூடிய ஒரு சூழலும் வந்து சென்னையில் உருவாகியிருக்கு. அதன் காரணமாக மண்டல வாரியாக மாநகராட்சி பணியாளர்கள் தொடர்ச்சியாக ஆயத்த நிலையில் வைக்கப்பட்டிருப்பதாக மாநகராட்சி தரப்பில் தகவல் தெரிவிச்சிருக்காங்க. எந்தெந்த பகுதிகளில் மழைநீர் தேங்குதோ அந்த பகுதிகளிலிருந்து மழைநீரை அகற்றுவதற்கான இயந்திரம் மற்றும் அந்த பம்ப் ஆகியவை வந்து அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. மேலும் மழைநீர் வடிகால்களில் அடைப்பு ஏற்பட்டால் உடனடியாக அதை சீர் செய்வதற்கான முன்னேற்பாடுகளும் வந்து தயார் நிலையில் வைக்கப்பட்டிருப்பதாக சொல்கிறாங்க. இதன் காரணமாக கத்திபாண்டா போன்ற பகுதிகளில் வந்து அதிக அளவிலான மழைநீர் காலையில் தேங்கியிருந்ததை நம்ம பார்த்தோம். ஆனால் உடனடியாக அங்கு வந்த மாநகராட்சி பணியாளர்கள் கத்திபாரா பகுதியில் இருந்த மழைநீரை முழுவதுமாக அகற்றிருக்காங்க. மேலும் தற்போது அசோக் பில்லர் பகுதியிலையும் மழைநீர் தேங்கியிருக்கக்கூடிய சூழலில் இங்கும் மாநகராட்சி பணியாளர்கள் விரைவிலேயே வந்து இந்த மழைநீரை அகற்றுவார்கள் என்று நாம் எதிர்பார்க்கலாம். விவரங்களுக்கு நன்றி அருண்மொழிவர்மன். செய்கூலி சேதாரம் இல்லாமல் 916 தங்க நகைகள் வாங்க பிரணவ் ஜுவல்லர்ஸ் வாங்க.